மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். 11ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய வகுப்புல இயல் இரண்டு யானை டாக்டர் ஜெயமோகன் அப்படின்ற ஒரு விரிவானம், அதாவது சிறுகதையை பார்க்க போறோம். இந்த யானை டாக்டர் அப்படின்னா, இந்த யானை என்ற உயிரினம் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு உயிரினம். ஏன்னா சின்ன வயதுல இருந்து யானையை பார்த்தா சிறு வயதுல இருந்து பெரியவர்கள் வரை அனைவரும் ரசிக்கக்கூடிய ஒரு உயிரினம் எது கேட்டால் அந்த யானை. காட்டின் மூலவர்கள் என்று அழைக்கப்படக்கூடியது. ஏன்னா யானை இடக்கூடிய அந்த சாணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சாணத்துல இருந்து பல்வேறு மரங்கள்லாம் தோன்றுதா, செடிகள் கொடிகள். அப்ப யானை என்ன செய்யுது அப்படின்னா, இயற்கை சூழலுக்கும் உகந்த ஒரு உயிரினம். அப்ப அதை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா, நிறைய மனிதர்கள் இழைக்கக்கூடிய தீங்குகள்னால யானையுடைய எண்ணிக்கை தற்காலத்துல என்ன செஞ்சிருக்கு வருதுன்னா குறைஞ்சிக்கிட்டு வருது. அதை பற்றியும் யானை டாக்டர் யாரு அப்படின்றதையும் பத்தியும் ஜெயமோகன் எழுதின ஒரு சிறுகதை தான் இங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, யானை டாக்டர் கதையை எழுதுறது யாருன்னு கேட்டா ஜெயமோகன். காட்டின் வளத்துக்கு அடிப்படையாக விளங்கும் யானைகளை காட்டின் மூலவர் என்பர். அதாவது காட்டு, இப்ப ஒரு கோயிலுக்கு போறோம், அந்த கோயில மூலவர் உற்சவர் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி காட்டுடைய மூலவர் யாருன்னு கேட்டா இந்த யானை தான். காட்டின் வளத்திற்கு அடிப்படையாக விளங்கும் யானைகளை காட்டின் மூலவர் என்பர். மனிதர்கள் அல்லாத உயிரினங்களில் தன்னை அறியும் ஆற்றலை பெற்றது. பாருங்களேன், தன்னை அறியக்கூடிய ஆற்றல், அப்படி இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் யானையா. அறிவியல் ரீதியாவே யானைக்கு பல்வேறு சிறந்த குணங்கள், மனிதனை போலவே நிறைய பண்புகள் அதுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான உயிரினம் இந்த யானை. பலவற்றை கொண்டதுமான யானைகள் நமது பண்பாடு கலைகளின் பிரிக்க முடியாத அங்கமாக விளங்குகின்றன. ஒண்ணும் இல்ல, கோயில் திருவிழாக்கள்ல யானையை பார்க்கிறோம், சில இல்ல விழாக்கள்ல திருமண அந்த யானையை பார்க்கிறோம், திருமண விழாக்கள் போன்றவற்றில். சில நாட்டு விழாக்கள்ல, அதாவது தேசிய விழாக்கள்ல யானையை பார்க்கிறோம். இப்படி யானை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழகு பொருளாக இருக்கு. அப்படி ஒரு பண்பாட்டு அந்த காலத்துல, அந்த காலம் தொடங்கி இந்த காலம் வரை யானை என்பது மனிதர்களுடைய வாழ்க்கையில பிரிக்க முடியாத ஒன்றாக விளங்குது. அவற்றுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் பல்வேறு இன்னல்களை இழைக்கிறோம். வானத்து நிலவும் மண் உலகத்து கடலும் போல என்றும் அழுக்காத யானைகளின் பேரொரு காட்சியை காண அவற்றின் தடத்தை பின்தொடர்வோம். இப்ப வானத்துல நிலவு இருந்தா அழகு இருக்கும், அதே மாதிரி கடல்ல அலை இருந்தா அழகா இருக்கும். அந்த மாதிரி மண்ணுலகத்துல கடல், இப்ப கடல் தான் நம்ம வரவே மாட்டோமே, அந்த மாதிரி யானை என்பது ஒரு முக்கியமான உயிரினம். அப்படி அந்த உயிரினத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு வர்றாரு டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. அவர் தான் யானை டாக்டர் என்று அழைக்கப்படுபவர். அவர் பாருங்க, டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி வனத்துறையின் மிருக டாக்டராக 30 ஆண்டுகளுக்கு முன்னால் டாப் ஸ்லிப்புக்கு வந்தவர். டாக்டர் கே, அவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் கே என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட அவர் காட்டு மிருகங்களுக்கும் பழக்கப்படுத்தப்பட்ட மிருகங்களுக்கும் மருத்துவ உதவி அளிப்பதை பணியாக கொண்டவர். காட்டு மிருகங்களுக்கு பழக்கப்படுத்தப்பட்டது நாய் பூனை இந்த மாதிரியான உயிர், அதாவது மிருக மருத்துவர். அவர் வந்து விலங்கு மருத்துவர். நம்ம ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு சிறப்பு, இப்ப கண் அப்படின்னா அரவிந்த் கண் மருத்துவமனைன்னு நம்ம சொல்றோம், இந்த மாதிரி சொல்றோம்னா அந்த மாதிரி யானைக்குன்னு சிகிச்சை அளிக்கிறதுல, வைத்தியம் செய்வதில் ரொம்ப கைதேர்ந்தவர் யாருன்னு கேட்டா இந்த டாக்டர் கே. அவர் பேர் முழு பேருனா வி கிருஷ்ணமூர்த்தி. ஆனால் மெல்ல மெல்ல யானைகளுக்குரிய சிறப்பு மருத்துவராக அறியப்பட்டார். தமிழக வனத்துறையில் யானைகளை பற்றி நன்கு அறிந்தவர் என்று ஆன பின்னர் எங்கே யானைக்கு என்ன பிரச்சனை என்றாலும் அவர்தான் செல்ல வேண்டும் என்ற நிலை இருந்தது. இங்க இல்ல, உலகத்திலேயே யானைக்கு பிரச்சனைன்னு இவர் அழைப்பாங்களா, அப்ப அந்த அளவுக்கு யானைகளோடு அந்த யானைகளுடைய மனத்தை படித்து வைத்தியம் பார்க்கக்கூடியவர், அதை மனதை புரிந்து வைத்தியம் பார்க்கிறவர். அதனாலதான் இவர் எழுதின அந்த ஒரு குறிப்புகள் தான் இந்திய வனத்துறைக்கு இன்னைக்கு கையேடாக இருக்கு. பாருங்க, உடல்நிலையை யானைகள், டாக்டர் கே யானைகளின் உடல்நிலையை பேணுவதற்காக உருவாக்கிய விதிமுறைகள் தான் இந்திய வனவியல் துறையின் கையேடாக இன்றும் உள்ளது. கிட்டத்தட்ட அதே குறிப்புகளின் இன்னொரு வடிவமே காசிரங்கா காண்டா மிருகங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது என்கிறார்கள். இவருடைய குறிப்புகள், காசிரங்கான்றது ஒரு இடம், அந்த காண்டா மிருகங்களுக்கும் இவர் செஞ்ச, இவர் எழுதி வைத்த குறிப்புகள் பின்பற்றப்படுது, அதை பராமரிக்கிறது. இப்படி ஒரு முறை முதுமலையில் ஒரு யானைக்கு கால் வீங்கி அது காட்டில் அலைவதாக தகவல் வந்தபோது டாக்டர் கேயுடன் நானும் வனத்துறை அதிகாரி என்ற முறையில் சென்றிருந்தேன்.
டாக்டர் ஜெயமோகனும் போறாரு. காட்டுக்குள் அந்த யானை இருக்கும் இடத்தை அந்த காட்டுவாசிகள், அங்க குறும்பர்கள், ஏற்கனவே அவங்க தான் குறும்பர்கள், ஏற்கனவே கண்டு வைத்திருந்தார்கள். அவர்களை ஏற்றிக்கொண்டு ஜீப்பில் காட்டுக்குள் நுழைந்தோம். அதுவும் பழங்கால குதிரை பாதை தான். அப்ப ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி போகுது. அதுக்குள்ள இவங்க போறாங்க ஜீப்ல. நெடுந்தூரம் சென்ற பின் ஜீப்பை நிறுத்திவிட்டு நானும் டாக்டரும் காட்டுக்குள் சரிவில் இறங்கி சென்றோம். துப்பாக்கியுடன் இரு வனக்காவலர்களும் மற்ற பொருள்களுடன் இரு குறும்பர்களும் எங்களுடன் வந்தார்கள். அப்ப இந்த துப்பாக்கி கையில வச்சுக்கிட்டு இவரு வனக்காவலர் ரெண்டு பேரும், அந்த குறும்பர் இனத்தை சேர்ந்தவங்களும் ரெண்டு பேர் போறாங்க. உடலை அறுக்கும் வேய் மூங்கில், அதாவது யானையுடைய உடலை அறுக்கிறதுக்கு தகுந்த வேய் மூங்கில் இலைகளை அகற்றி கே முன்னால் சென்றதான் அவருக்கு காடு வந்து ஒரு ஒரு வீடு மாதிரி அவருக்கு. அப்படி போறாரு துள்ளி குதிச்சு அந்த யானையுடைய அந்த பாத்தீங்களா அந்த திரை அந்த புகைப்படத்தை பாருங்களேன். டாக்டர் வேய் மூங்கில் இலைகளை அகற்றி டாக்டர் கே முன்னால் சென்று என்ன செய்யறாரு அப்ப பாக்குறாரு. முன்னால் சென்று கொண்டே இருந்தார். தரையில் உள்ள வேர் முடிச்சுகள் என் கால்களை தடுக்கின. அப்ப அந்த கால்களை இவர் புதுசுதானே, அப்பனால கால்களை தடுக்குது. ஏன்னா நிறைய மரங்களுடைய வேர்கள்லாம் ரொம்ப ரொம்ப பெருசு பெருசா இருக்கும். அப்படி இவங்க அந்த யானை பாதையை நோக்கி போறாங்க. 70 நெருங்கினாலும், 70 வயது என்றாலும் டாக்டர் கே மிக கச்சிதமான உடல் கொண்டவர். காடு அவருக்கு மீனுக்கு கடல் போல. மீன் எப்படி கடல்ல துள்ளி குதிக்கோ அது மாதிரி இவர் காட்டுல துள்ளி குதிக்கிறார். கொஞ்ச நேரத்தில் காட்டு யானைகளின் நெடி மெலிதாக வர நெடினா வாசம். அப்ப யானைகள் இருக்கக்கூடிய வாசத்தை இவர் உணர்ந்துள்ளார். யானைகள் ஏற்கனவே எங்களை கவனித்து விட்டன என்று தெரிந்தது. மெல்லிய யானை உருமல் கேட்ட புல்வெளியில் 12 யானைகள் கூட்டமாக நிற்ப, ஒரு சின்ன யானையுடைய சின்ன உருமல் சத்தம் கேட்குது. அந்த இடத்துல 12 யானை இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மூங்கில் செடிகளுக்கோ கொஞ்சம் யானைகள் இருக்கு. இதையெல்லாம் பாக்குறாங்க. எங்கள் கண்களை ஓட்டிய போது மேலும் 6 யானைகள் மூங்கில் புதருக்குள் மேய்ந்து கொண்டிருந்தன. 4 குட்டி யானைகளும், அதோட யானையுடைய குட்டிகள், சின்ன சின்ன அழகழகா குட்டிகளும் இருக்கு. டாக்டர் கே தன் கருவிகளை எடுத்து பொருத்தி கொண்டார். என்னென்ன அந்த யானைக்கு வைத்தியம் பார்க்கணுமோ அந்த கருவிகளை பூரா எடுத்து வச்சுக்கிறார். சிறிய துப்பாக்கி போன்ற ஒன்று, அதில் மாத்திரையே குண்டாக இருக்கும். காரணம் என்னன்னா அந்த மாத்திரை வழியா அந்த குண்டு வழியா அந்த மாத்திரையை உடலுக்குள்ள யானையுடைய உடலுக்கு யானை என்ன செஞ்சிருவோம், மயக்கப்பட்டுரும். மற்ற யானைகள் என்ன செய்யணும், அந்த யானைக்கு வைத்தியமாக்க கூடாது. யானை என்னமோ செஞ்சிருவாங்க, கொல்ல வர்றாங்க, கடத்த வர்றாங்கன்னு நினைச்சுக்கிறோம். அதனால யானைகளை எல்லாம் பத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், இவங்க வைத்தியம் பார்க்கணும். அப்ப பாருங்க, அதில் மாத்திரையே குண்டாக இருக்கும். யானையை கூர்ந்து தொலைநோக்கியால் கவனித்தார். அதன் எடையை அவதானிக்கிறார். அவதானிக்கிறார்னா மதிப்பிடுகிறார். எவ்வளவு எடையோ அந்த அளவுக்கு மருந்து கொடுக்கணும், இந்த மயக்க மருந்து தரணும். அந்த யானைக்கான மயக்க மருந்தின் அளவை தீர்மானிக்க முடியும். அவர் முழுமையாக தனக்குள் மூழ்கி வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்தேன். கருவிகளை பொருத்தி கையில் எடுத்துக்கொண்டு, நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் பார்க்கிறேன் என்றார். அவரிடம் எதுவும் சொல்ல முடியாது என்று ஏற்கனவே நான் நன்றாக அறிந்திருந்தேன். அந்த யானை பெரிய மரத்தடிக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு இருக்கு சொல்றாரு. அந்த யானை பெரிய மரத்தடிக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு இருக்கு. கீழே விழுந்தா, மரத்தடிக்கு பக்கத்துல இருக்கும்போது கீழே விழுந்துச்சுன்னா அடிபட்டுரும். அதனால அதை என்ன செய்யணும், கொஞ்சம் சமமான பகுதிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் மற்ற யானைகள் விவரம் புரிய சதுப்பு பகுதிக்கு கொண்டு வரணும். மற்ற யானைகள் விவரம் புரியாம ரெசிஸ்ட் பண்ணணும்னா தடை செய்யும். ஏன்னா யானை என்னமோ செய்ய வந்துட்டாங்களே என்றார். யானைகளுக்கு தெரியாம இந்த காயத்துக்கு காரணம் மனுஷங்க தானு என்று கேட்டேன். யானைகளுக்கு தெரியும் கட்டாயம், இதுக்கு யாரு காரணம்னா மனுஷங்க தான். ஏன்னா இப்ப காட்டுக்கு சிலர் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, காட்டுக்கு சுற்றுலா போறேன், மலை ஏற போறோம், ட்ரெக்கிங் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அங்க போய் தேவையில்லாத பழக்கங்கள், மது அருந்துதல், நெகிழியை பயன்படுத்துறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது இந்த மது அருந்திட்டு போதை தலைக்கேறி என்ன செய்யறாங்கன்னா அந்த பாட்டில உடைச்சிடறான். இந்த கண்ணாடி குவளையை உடைக்கும் போது அதுல இருக்கக்கூடிய சிற்கு சில்லு அது கண்ணுக்கு தெரியாம கீழே கிடக்கும். அப்ப அந்த யானை வந்து ஒரு பெரிய கண்ணாடி போகணும்னு அவசியம், ஒரு சின்ன துகள் போயிருந்தாலே அந்த யானையுடைய பாதை ரொம்ப மென்மையானது. அதுக்குள்ள போய் என்ன ஆகும் அப்படின்னா போய் புறையோடியும். அப்படி புறையோடிச்சுன்னா நாளைக்கு அந்த யானையுடைய காலை எடுக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த யானையுடைய காலை எடுக்கும் போது அந்த யானை உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலை கூட வருமா. அப்ப ஒரு சின்ன நமக்கும் தெரியாம செய்ய தெரியாம தெரிஞ்சே செய்யக்கூடிய அந்த தவறு ஒரு மிகப்பெரிய ஒரு வன உயிரினுடைய உயிரிழப்பைக்கு காரணமாக இருக்கு. அதெல்லாம் நம்ம மனிதர்கள் புரிஞ்சுக்கிறோம். அப்ப மனிதனின் கீழ்மைகள் நாள்தோறும் வளர்வதன் சாட்சியாக யானைகளின் மரங்கள் நிகழ்கின்றன. சுற்றுப்பயணம் என்ற பெயரில் காட்டுக்கு வரும் வசதியானவர்களும் படித்தவர்களும் குடித்துவிட்டு
வெறியுடன் காட்டு மரத்தின் மீது வீசி எறியும் மது குப்பிகள் பார்த்தீங்களா, சொன்ன மது குப்பிகள்னா மது பாட்டில்கள், மது குப்பிகள் மிகவும் ஆபத்தானவை. மற்ற எந்த மிருகத்தை விடவும் யானைகளுக்கும் மிகவும் அபாயகரமானவை. யானையின் அடிக்கால் மணட்டை போன்றது. மணல் முட்டையில நம்ம ஓட்டப்போட்டா என்ன ஆகும், மணல் புறக்கிறவங்க, அது மாதிரி யானையுடைய, அதை குறிச்சு வச்சுக்கோங்க, யானையுடைய அடிக்கால் மணல் மூட்டை போன்றது. மரத்தடியில் கிடக்கும் குப்பியின் பாகங்கள் அதன் மகத்தான எடை காரணமாக பாதங்களுக்குள் முழுக்க புகுந்துவிடும். நடக்க நடக்க உள்ளே செல்லும் அதன் பின்னால் யானையால் நடக்கவே முடியாது. காயம் சீழ் வைக்கும் குருதி பாதைகள், அந்த ரத்த ஓட்ட பாதைகள் இருக்குல்ல, அதுல போய் எலும்பையோ அவை தொட்டு விடுவது என்றால் அதன் பின் யானை உயிருடன் எஞ்சாது. பாரு எப்படி சொல்லியிருக்கிறாங்க பாத்தீங்களா, அப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சின்ன ஒரு துகள் தான், இந்த மது குப்பி தான் அந்த யானையுடைய மரணத்துக்கே காரணமா அமைஞ்சிருச்சு. ஆனால் உயிர் போற வழி இருந்தாலும் யானை அலறாது துடிக்காது. கண் மட்டும் நல்லா சுருங்கி இருக்கும், உடம்பு அங்கங்க அதிரும். அப்போ யானை அலறவே அப்படியே அங்கங்க அப்படியே அதிர்ந்து படுத்துரும். யானை சம்மதிச்சா அதுக்கு மயக்க மருந்தே கொடுக்காம கூட அறுவை சிகிச்சை பண்ணலாம். சொன்னோம்ல மனிதனுடைய நிறைய பண்புகள் இருக்குன்னு, அது மாதிரி அந்த அளவுக்கு பொறுமையா ஒத்துக்கிட்டு இருக்கும். என்ன ஒரு படைப்பு, கடவுள் அவரோட நல்ல மனநிலையில் படைச்சிருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு டாக்டர் கே ஓடையை கடந்து இறங்கினார். இந்த நிகண்டுகள் அகராதி, நம்ம டிக்ஷனரி சொல்றோம்ல, அதுல யானையை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் என்னன்னு பாருங்களேன். கயம், வேளம், களிறு, பிளிறு, கலபம், மாதங்கம், கைமா, வாரணம், அஞ்சனாவதி, அத்தி, அத்தினி, அரசுவா, அல்லியன், அனுபமை, ஆணை, இபம், ரதி, குஞ்சரம், வல்விலங்கு, கரி, அஞ்சனம் அப்படின்னு நிறைய பேர்கள் யானைக்கு இருக்கு. அப்ப நடுவே நின்ற பெரிய பிடி, பிடினா பெண் யானைப்பா, களிறுன்னா ஆண் யானைப்பா, நடுவே நின்ற பெரிய பிடி யானை உறக்க புலறியது. அதை கேட்ட மற்ற யானைகளும், ஒரு யானை கத்துச்சுன்னா அடுத்த யானைகளும் கத்தியிருந்தது. டாக்டர் கே கையை டாக்டர் கேயை நோக்கி திரும்பின. பிடி யானையின் காதுகள் வேகமாக அசைந்தன, தலையை வேகமாக குலுக்கியபடி டாக்டரை நோக்கி வந்தது. டாக்டர் கே அசையாமல் நின்றார். அது மேலும் தலையை குலுக்கி எச்சரிக்கை விடுப்பது போல பிளிரிக்கொண்டு முற்றது மாதிரி வருது. யார அந்த டாக்டர் கேய பிளிரிக்கொண்டு இன்னும் இரண்டடி முன்னால் வந்தது. யானை தலையை குலுக்கினால் அது எச்சரிக்கிறது, தாக்குவேன் என்ற தலை அப்படி ஆட்டிக்கிட்டு வேமா ஓடுச்சுன்னா நான் முட்டை வரேன்னு அர்த்தமா. உதய துடிப்பை என் காதுகளில் கேட்டேன். டாக்டர் கே அசையாம சில நிமிடங்கள் நின்றார். யானையும் அசையாமல் நின்றது. டாக்டர் கே மேலும் முன்னே சென்றார். இப்போது அந்த யானை நெருங்கி வந்தது. ஆனால் தலையை குலுக்கவில்லை. மத்தகத்தை நன்றாக தாழ்த்தி வந்த மத்தகம் அந்த துதிக்கை இருக்கல, அதுவும் எச்சரிக்கையின் அடையாளம்தான். பல மணி நேரம் நீடித்த இக்காட்சியின் முடிவில் அந்த பிடி யானை பின்வாங்கி, முன்னாடி வேற பின்னாடி போக இப்படி நடக்குது, அந்த பிடி யானை பின்னே பின்வாங்கியது. அதனை பின்பற்றி அனைத்து யானைகளும் மூங்கில் கூட்டங்களுக்கு சென்று ஓடி போயிடுச்சு. டாக்டர் கே கையை தூக்கி எங்களை வரும்படி இவர் வேமா கையை தூக்கிட்டு கூப்பிடுறாரு. நானும் பிறரும் கோடைக்குள் இறங்கினோம். வனக்காவலர்கள் பின்னால் தங்கிவிட நானும் குறும்பர்களும் முன்னால் சென்றோம். பாதிக்கப்பட்ட யானை சட்டென்று சாய்ந்திருந்த மரம் அதிர நிமிர்ந்து எங்களை நோக்கி வந்தது. அதன் பின்னங்கால் வீங்கி, என்ன மற்ற யானையை காட்டலாம், அந்த யானையுடைய காலு வீங்கிக்கு காரணம் இதுதான். வீங்கி மற்ற கால்களை விட இருமடங்காக இருந்தது. அதை கிட்டத்தட்ட இழுத்துத்தான் அது முன்னகர முடிஞ்சது, அதாவது நடக்க முடியல, ரொம்ப தாழ்ந்துதான் போகுது. அது நாலடி முன்னால் வந்தது. டாக்டர் அதை சுட்டார். என்ன, கையில துப்பாக்கி குண்டு, அந்த என்ன மருந்து, மயக்க மருந்து. மாத்திரை அதன் தோளுக்கு மேல் பதமான சதையில் புதைந்ததும் யானை உடல் அதிர்ந்து அப்படியே நின்றது. காதுகளை அசைப்பது நின்றது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த யானைக்கு மயக்கம் வந்துருச்சு. அதன் அசைவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. முன்காலை கொஞ்சம் வளைத்து ஆடிய முன்னாடி காலை வளைச்சு ஆடிட்டு சட்டென்று பக்கவாட்டு இந்த பக்கம் பக்கவாட்டுல சாஞ்சு சேற்றை அடைந்து புல் மேலே விழுந்தது. துதிக்கையின் நுனியால் எங்களை வாசம் பிடித்த பின் யானை மயக்கம் வந்தது, அதாவது அசை விழுந்துருச்சு. டாக்டர் கே யானையின் அருகே அமர்ந்து சுறுசுறுப்பாக வேலையை தொடங்கினார். நான் அவருக்கு உதவினேன். காடுகளுக்கு மற்ற யானைகள் எங்களே காடுகளுக்குள் இருக்கக்கூடிய மற்ற யானைகள் எல்லாம் கூர்ந்து நோக்கி கொண்டு நிற்பதை உணர்ந்தேன். யானையின் காலில் பாதி கண்ணாடி குப்பி ஒன்று முழுமையாக உள்ளே ஏறினப்ப பாதி கண்ணாடி குப்பி அந்த யானையோட இப்படி இருக்கும் வழி, நம்ம லேசா முள்ளு குத்துனால என்ன அலற அலறோம். அப்ப யானைக்கு இவ்வளவு தீமை விளைவிக்கிறவன், அதை சுற்றி
சீல் கட்டி பொறுக்கோடி இருந்தது. பொறுக்கொண்ட சொல்லுவோம், சீல் பிடிச்சிட்டு சொல்றோம்ல, ஒரு புண்ணு அப்படியே புற கட்டி வச்சுன்றோம்ல, அந்த மாதிரி கத்தியால் டாக்டருக்கே அந்த பொறுக்கை வெட்டி சீல்பட்ட சதையை முழுக்க சிறிய கோடலி போன்ற கருவியால் அந்த புண்ணு இருந்த அந்த இடத்த அந்த சீல் வச்ச அந்த புண்ணு அப்படியே வெட்டி எடுக்கிறார். கருவியால் வெட்டி எடுத்தார். ஆழ பதிந்திருந்த கண்ணாடி குப்பியை எடுத்திருந்தார். ஒரு வாரம் கூட ஆகல, அதனால புலச்சது. இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த யானையுடைய உயிரே போயிருக்கும் பாருங்க. மனிதர்கள் தவிர்த்த மற்ற விலங்குகளில் யானை அதிக நாள் வாழும் தரைவாழ் விலங்கு. குறிச்சுக்கோங்க, ரொம்ப அதிக நாள் வாழக்கூடிய தரைவாழ் விலங்கு எதுன்னு கேட்டா யானை. வேட்டை விலங்குகளுக்கும் காட்டு உயிர்களின் உணவு படிநிலையில் உயிர் நிலையில் உள்ளவையும் ஆன சிங்கம், புலி முதலியனவும் நெருங்க அஞ்சும் வலிமை கொண்டவை. எல்லா உயிரினங்களும் புலி சிங்கம் போன்றவை எல்லாம் என்ன செய்ய, யானையை பார்த்தோன்னா பயந்து ஓடும். யானைகள் குடும்பமாக வாழும். இவை அதிக ஞாபக சக்தி கொண்டவை. குடும்பமாக வாழக்கூடிய இது கூட்டம் கூட்டமா வாழும், என்னது ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். யானைகளில் 3 சிற்றினங்கள் இன்று உலகில் எஞ்சியுள்ளன. அவை ஆப்பிரிக்க உதர்வெளி யானைகள், குறிச்சுக்கோங்க, ஆப்பிரிக்க காட்டு யானைகள் மற்றும் ஆசிய யானைகள் ஆகும். பொதுவாக எல்லா ஆணைகளும் ஏறத்தாழ 70 ஆண்டுகள் வரை, 70 வயசு வரையும் யானைகள் உயிர் வாழமா, அப்படிப்பட்டது இந்த யானைகள். பாருங்க, அப்ப இவர் என்ன பண்ணார், அந்த புற கட்டி இருக்கக்கூடிய அந்த புண்ணா கோடதி மாதிரி என்ன சில வெட்டி எடுத்துடுறாரு. தலையணை அளவுக்கு பஞ்சை எடுத்து அதில் மருந்தை நினைத்து உள்ளே திணித்து ஈர்க்க வைத்து பெரிய துணி ஒன்றால் சுற்றி கட்டினார். அந்த வெள்ளை துணி வச்சு நல்லா கட்டினார். அதன் பசை இறுக்கமாக ஒட்டி கொண்டது. அதன் காலில் கூடார துணி போன்ற தோளின் மீது சிறிய எவர் சில்வர், ஏன்னா அது யானை எடுத்துரும், அதனால எவர் சில்வர் சின்ன சின்ன கிளிப்புகளை வச்சு குத்தி அதனுடன் துணியை சேர்த்து ஒட்டி கட்டி இறுக்கி முடித்தார். அதன் மேலே கீழே கிடந்த கரிய சேற்றை அள்ளி நன்றாக பூசி மூடினார். நல்லா அந்த கீழே கிடக்கக்கூடிய சேற்றை எடுத்து அந்த துணி மேல பூசுறாரு. அதன் யானையின் காதில் அதை திரும்பவும் கண்டுபிடிப்பதற்கான சிக்னலர் கம்மலை குத்தி அணிந்து அணிவித்துட்டு, அது எப்படி யானையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு அடையாளம். ஒவ்வொன்றாக தரையில் கிடந்த யானையை சூழ்ந்து கொண்டன. துணியை துதிக்கையால் தடவி பரிசோதனை செய்து பெரிய யானை மெல்ல பிளிற, அது என்ன மற்ற யானைகளும் அதனை தொடர்ந்து பிளிறின. ஒரு குட்டி யானை மட்டும் மஞ்சனத்தி மரத்தடியில் நின்று காதுகளை முன்னால் தள்ளி அது குட்டி யானை பயந்துகிட்டு அப்படியே அழகாக எட்டி பார்க்குது. எவ்வளவு அழகா இருக்கு வர அந்த காட்சி. துணிக்கிட்டை அவுத்துறாதுல என்றேன். இவர் கேட்கிறாரு ஒரு சந்தேகம், அதுக்கு அவர் சொல்றாரு அதுக்கு தெரியும், ஆனா யானைக்கு பொதுவா என்ன பிடிக்காதுன்னா வெள்ளை நிறம் பிடிக்காதா, அதனால சேறு பூசலின்னா நிம்மதி இல்லாம காலை நோண்டிக்கிட்டே இருக்கும். நம்மளே காலில் ஏதாவது கட்டுப்போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கோம்ல, அது மாதிரி யானை நோண்டிக்கிட்டே இருக்கும், நோண்டிக்கிட்டே இருக்கும் என்றார். குணமாயிடுமா என்றேன். அநேகமா 15 நாள்ல பழையபடி ஆயிடும். யானையோட ரெசிடென்ஸ் பயங்கரம், ரெசிடென்ஸ்னா தங்குற இடம். சாதாரண ஆன்டிபயாட்டிக் கூட அபாரமா வேலை செய்யும். நம்ம ஒரு சாதாரண நோய் எதிர்ப்பொருள் கூட என்ன செய்யும், அபாரமா வேலை செய்யும். மீண்டும் ஸ்டாப் ஸ்லிப்புக்கு காரில் திரும்பும் போது டாக்டர் கே, என்ன ஒரு அற்புதமான படைப்பு, என்னைக்காவது தமிழ்நாட்டுல யானை இல்லாம போனா அப்புறம் நம்ம பண்பாட்டுக்கே என்ன அர்த்தம், பண்பாட்டுடைய அடையாளமே யானைகள் தான். கால்வரை நில்லா கடுங்கழிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கியாங்கு அப்படின்னு கழித்தொகையில யானையை பற்றி ஒரு பாடல் இருக்கு. அடுத்த முறை அவரை யானை முகாமில் சந்தித்தேன். யானைகள் இப்ப முதுமலையில நடக்குதுன்னு சொல்றாங்களா, அப்ப என்ன ஆகும், பல ஊர்ல இருக்கக்கூடிய யானைகள் எல்லாம் அங்க வந்து அதுகளுக்கு நல்ல பயிற்சி, நல்ல உணவு கொடுக்கறது, பயிற்சி வழங்குறது, அதுக்கப்புறம் அதோடைய உடல்நிலையை சோதனை செய்யறது, இந்த மாதிரி நிறைய யானைகள் முகாம் நடக்குது, அது அரசாங்கமே நடக்குது. அடுத்த முறை அவரை யானை முகாமில் சந்தித்தேன். அவர் வந்ததும் 48 துதிக்கைகள் தலைக்கு மேல் எழுந்து அவரை வரவேற்றன. அவரை பார்த்தோன்னா யானைகள் எல்லாம் அப்படியே துதிக்கை, ஏன்னா இவர் தானே அதுகளுக்கு உதவி செய்யறாரு பாத்தீங்களா. எப்படி ஒரு ஒரு நல்ல நிகழ்வு, ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு பாத்தீங்களா. அவர் அவற்றுடன் கொஞ்சியபடி குளவியபடி வேலைகளில் மூழ்கினார். ஒவ்வொரு யானையாக பார்த்து பரிசோதனை செய்து அறிக்கைகளை தயாரித்துக் கொண்டு யானைக்கு என்னென்ன, ஒவ்வொரு யானைக்கு மனுஷனுக்கு எழுதுறோம்ல அந்த மாதிரி அவர் சொல்ல சொல்ல நான் எழுதினேன். நடுவே ஷெல்லி, கொஞ்சம் கம்பன், கொஞ்சம் பரணர் பற்றி பேசினார். இவர் நல்லா கவிஞர்கள் பா, இவர்களையும் பற்றியும் அவர் பேசுறாரு. அப்ப கவிஞ அறிவும் அவருக்கு இருக்கு. வனத்துறை அறியாது என்பதை மறந்த நான் மெல்ல மெல்ல அவரின் உதவியாளராகவும் ரசிகராகவும் மாணவராகவும் மாறிக்கொண்டிருந்தேன். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு சென்றதுமே அவர் எழுதி வைத்திருந்த பெரிய ஆய்வேட்டை எடுத்து நீட்டினார். படிச்சுப்பாரு என்றார். அவருடன் பேசிக்கொண்டே இருந்தது நீட்டிவிட்டது. கிளம்புறையா, வேணும்னா இங்கேயே தங்கிக்கோ என்றார்.
அசதியாக இருந்ததால் நான் படுத்துக்கொண்டே படித்தேன். டாக்டர் இரவு உணவை அரை மணி நேரத்தில் சமைத்தார். இருவரும் அமைதியாக சாப்பிட்டோம். கோயில் யானைகளை காட்டுக்குள் கொண்டு வந்து பராமரித்து திருப்பி அனுப்புவதற்கு உண்டான செயல் திட்டம் இந்த ப்ராஜெக்ட்னு சொல்றோம்ல, அதை விளக்கி கொண்டிருந்தார். இரவு 10 மணிக்கு களைப்பு காரணமாக நான் படுத்து தூங்கிவிட்டேன். பாருங்க, மீண்டும் விழித்தபோது அறையில் வெளிச்சம் இருந்தது. டாக்டர் கம்பளி சட்டையை போட்டுக்கொண்டு மேற்சட்டையை போட்டுக்கிட்டு வெளியே ஏதோ சத்தம் கேட்குது, யானையின் வாசமும் அடிக்குது என்றார். யானை கூட்டமா வந்திருக்குமோ என்றான். வழக்கமா இந்த பக்கம் வராது, ஏதோ காரணம் இருக்கணும். டார்ச்சை எடுத்துக்கொண்டு நானும் கிளம்பினேன். ஆனால் அதற்குள்ளாகவே டாக்டர் கே யானையை பார்த்து விட்டிருந்தார். குட்டி 2 வயசுக்குள்ள இருக்கும் என்ற அப்போ ஒரு யானை குட்டி தேடி வந்திருக்கு என்று அவர் சுட்டிக்காட்டிய இடத்தில் சில கணங்களுக்கு பின் நானும் அந்த யானை குட்டியை கண்டேன். இந்த வயசுல தனியா வராதே என்றார் டாக்டர். வா பாப்போம் என்று இருட்டில் வெளிச்சத்தை அடித்தால் அதன் பின் சூழலை பார்க்க முடியாது என்பதால் இருட்டுக்குள்ளேயே சென்றோம். யானை குட்டி மெல்ல பிளிரியபடி துதிக்கையை தூக்கி மோப்பம் பிடித்தது. அப்ப இந்த யானை குட்டி அப்படியே கிடக்குது. ஈசி ஈசி என்றார் டாக்டர். யானை குட்டி மெல்ல முன்னால் வந்தது. அது நுண்டுவது போல் இருந்தது. காயம் பட்டிருக்கு. இந்த யானை எதனால நொண்டி வந்திருக்கு? காயம் பட்டிருக்கு. அப்ப யானை குட்டி மீண்டும் நின்று ஜெர்சி பசு கத்து மொழியில் பிளிறியது. மீண்டும் தள்ளாடியபடி முன் நகர்ந்தது. டாக்டர் என்னிடம் நில்லு என்று சொல்லிவிட்டு அருகே சென்றார். அது துதிக்கையை ஊசல் போல வீசி தலையை வேகமாக ஆட்டி அவரை வரவேற்றது. அவர் அந்த யானை குட்டியை தட்டி தட்டி அமைதியாக்கினார். அதுவ ஆணை அப்படியே மெல்ல மெல்லமா தட்டி, எப்படி ஒரு அருமையானது பாத்தீங்களா, யானை குட்டியை தட்டி தட்டி அமைதியாக்கினார். இவனை படுக்க வைக்கும், இப்ப சொல்லி புரிய வைக்க முடியாது, போ என்னோட கிட்ட அப்படின்னா அந்த மருத்துவ உபகரணங்கள் அறிய பெட்டி, அந்த பெட்டியை எடுத்துக்கிடுவான்னு சொல்றாரு. நான் அறைக்குள் ஓடி சென்று அவரது பெரிய மருத்துவ பெட்டியை கொண்டு வந்தேன். டாக்டர் கே அதன் வாயில் ஊசி போட்டார். இங்க அந்த யானையுடைய வாயில துதிக்கையை முன்னங்கால்களுக்கு நடுவில் இருந்து முன்பக்கம் வரை ஊஞ்சல் போல ஆட்டி முன்னும் பின்னும் உடலை அழைத்தது. ஆட்டம் தளர்ந்து மெல்ல பக்கவாட்டில் சரிந்து உட்கார்ந்து விழுந்து கால்களை நீட்டி படுத்து விளக்கு என்றார். விளக்குனா லைட், வெளிச்சம் கேட்கிறாரு. நான் காட்டினேன். மறுபடியும் மது குப்பி இம்முறை அதன் கீழ் நுனிக்கால்களுக்கு கீழே, அந்த நுனிக்கால் இருக்கும்ல, வெளியே நீட்டி தெரிந்தது. யானை அதிக எடையில் இல்லாததுனாலும் அதிக நாட்கள் ஆகாமல் இருந்ததனாலும் அது உள்ளே செல்லவில்லை. இல்லைன்னா எடை அதிகமாக யானைக்கு அது உள்ள போயிடும். அது உள்ளே செல்லவில்லை. டாக்டர் அதை பிடித்து இழுத்து உருவினார். குருதி அவர் அப்ப எவ்வளவு ரத்தம் வருது பாருங்க, எவ்வளவு பாவம்னு பாருங்க. குருதி அவர் கையை நினைத்தது. கையை உள்ளே விட்டு மது குப்பியின் பாகம் எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்து பஞ்சை மருந்தில் நினைத்து உள்ளே செலுத்தி கட்டினார். அப்ப 1 மணி நேரத்தில் எந்திரிச்சுடுவான், காலையில முதுமலைக்கு திரும்பி போயிடுவான் என்றார் கே. முதுமலைக்கா என்றேன். ஆமா, அங்க இருந்துதான் வந்திருக்கான். நீ இவன் பாத்துருக்கிற, நம்ம 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பாரு எப்படி நினைவு வச்சிருக்க பாருங்க. 1.5 வருஷம் முன்னாடி நாம முதுமலையில ஒரு யானைக்கு இதே மாதிரி மது குப்பியை எடுத்தோமே, அப்ப அந்த பெரிய மஞ்சரத்தி மரத்தடியில் நின்னது இவன் தான். அப்ப ரொம்ப சின்ன குட்டி என்றார். எப்படி தெரியும் என்றேன். அப்ப இவர் எப்படி தெரியும்னு கேக்குறா பாருங்க. டாக்டர் யானை டாக்டர் என்று அழைக்கப்பட்ட டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி தமிழகத்தின் முக்கியமான காட்டு வல்லுநர்களில் ஒருவர். யானைகளுக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்தவர். உலக புகழ்பெற்ற அறிவியல் இதழ்களில் ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார். வன பேணுநர்களுக்கு வழங்கப்படும் மிகப்பெரிய உரிய விருதான வேணுமேனன் ஏலிஸ் என்ற விருதினை 2000 ஆண்டில் பெற்றார். தமிழக கோயில் யானைகளுக்கு வனத்துணர்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தி அரசின் மூலம் செயல்படுத்தியவர் என்ற குறிப்பையும், இந்த ரொம்ப முக்கியமான குறிப்பு, இதை குறிச்சு வச்சுக்கோங்க. உன்னால திரும்பி பார்த்தா சொல்லிவிட முடியாதா? இப்ப 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனை பாக்குறோம், அவங்கள திரும்பி நம்ம ஞாபகத்துல வச்சு சொல்லிடுவோமே, அது மாதிரி நான் ஞாபகம் வச்சிருக்கேன். பின்னர் டாக்டர் கே எழுந்து கைகளை பஞ்சால் அழுத்தி துடைத்து காகித பைக்குள் போட்டார். அந்த ரத்தம் படிந்து அந்த இதெல்லாம் காகித பைக்குள்ள போறாரு. அவ்வளவு தூரம் உங்களை தேடியா வந்திருக்கான், ஆச்சரியம் என்று. பாவம், நல்லா வழி இருந்திருக்கு. யானைகள் அடையாளங்களை கண்டுகொண்டு தேடி செல்வதை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறேன். 300 கிலோமீட்டர் கூட யானை தேடி வருமா? 300 கிலோமீட்டர் தூரம் கூட யானைகள் தேடி செல்வதுண்டு. அவை சிறு தகவலை கூட, ஏன்னா நினைவு ஆற்றல் யானைக்கு அதிகமாக இருக்கும் என்றார். இருந்தாலும் ஜீப்பில் திரும்பிய எங்களை ஒரு குட்டி யானை அத்தனை தூரம் தேடி வந்தது என்னை, நமக்கே பிரமிப்பாதானே இருக்கு, என்னை பிரமிப்பூட்டியது. நாங்கள் மீண்டும் வீட்டுப்படியை
அடைந்ததும் டாக்டர் கே காட்டை உற்று பார்த்தார். இருளுக்குள் மெல்லிய இருள் அசைவுகள் உருவாகின. பெரிய யானை கூட்டமே அங்கே நிற்பதை காண முடிந்தது. நான் விளக்கை அடிக்க போனேன், வேண்டாம் என்றார் டாக்டர். என்னால் அந்த கால் ஊனமான யானையை அதன் மெல்லிய கோண நடையை கொண்ட நடையை வைத்து அடையாளம் காண முடிந்தது. அவை முன்னால் வந்து அரைவட்டமாக காதுகளை அசைத்து கொண்டு அது எல்லாம் சுத்தி நின்று அந்த யானைக்கு மருத்துவம் பார்க்க வந்திருக்குது. வந்து கூட்டிக் கொண்டு போய்விடும், வா என்று டாக்டர் சொல்லிக்கொண்டே திரும்பிய போது சட்டென்று 20க்கும் மேற்பட்ட யானை புலிதர்கள் ஒன்றாக இணைந்து பேருடி எழுப்பினா. அப்ப அந்த யானைகள் பூரா அந்த டாக்டருக்கு நன்றி செலுத்துறது மாதிரி அப்படி செய்து என் உடல் சிலிர்த்து கூசி கண்கள் பொங்கி நிறைந்து வழிந்தன. எவ்வளவு நெகிழ்வான காட்சி பார்த்தீங்களா. நெஞ்சடைக்க கைகூப்பியபடி ஒரு சொல் மிச்சமில்லாமல் மனமிழந்து நின்றேன். யானை கூட்டம் துதிக்கைகளை தூக்கி வீசி சேர்த்து மீண்டும் 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 பிளிறின. ஆமாம், தேவ துந்தூபிகள் அப்படின்னா இந்த யானை தான். இந்த முழக்கங்கள் வான் உரசுகள் இயங்கின. கருமேகம் திரண்ட விண்ணெங்கும் யானை முக வானவர்களின் புன்னகை நிறைந்திருந்தது. என்னை வா என்று சொல்லி உள்ளே சென்றார் யானை டாக்டர். யானை டாக்டர் குறும்பு தினத்தின் சுருக்கப்பட்ட வடிவம். அப்ப அந்த யானைகள் எல்லாம் அந்த டாக்டர் கேவுக்கு எப்படி நன்றி செய்து அப்படின்றதுதான். ஜெயமோகனை பத்தி பாருங்க. ஜெயமோகன் நாகர்கோவிலை சார்ந்தவர். குறிச்சுக்கோங்கப்பா, விஷ்ணுபுரம், கொற்றவை இதெல்லாம் அவருடைய முக்கியமான புதினம். பல புதினங்கள், புதினம்னா நாவல்பா, சிறுகதைகளும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார். இயற்கை ஆர்வலர், யானையை பாத்திரமாக வைத்து, ஊமை சென்னாய், மத்தகம் ஆகிய கதைகளையும் எழுதியுள்ளார். இந்த குறும்புதினம் அறம் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. சரிங்களா, இதுல ரெண்டு இது இருக்கு. காட்டு வளமும் காட்டு உயிர்களும் பாதுகாக்கப்படுதல், உயிர் சங்கிலியுள் உயிர்ப்புடன் அமைதல், இரண்டு கருத்துக்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் கருத்தாடல் நடைபெற்றது. காட்டு வளமும் காட்டு உயிர்கள் பாதுகாக்கப்படுதல். உயிர் சங்கிலி, இப்ப உயிர் சங்கிலினா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு வகையான இப்ப நம்ம என்ன செய்யறோம், இப்ப அதாவது நெல் விளையுது, நெல்லை வந்து எலி இதுக மாதிரி சாப்பிடுது, எலியை வந்து பூனை சாப்பிடுது, பூனையை வந்து என்ன செய்யுது, பூனை வந்து எலியை சாப்பிடுது, அப்புறம் பூனையை வந்து இன்னொரு உயிர் தாக்குது. இப்படி ஒவ்வொரு உயிரும் இன்னொரு அழியிறது, அதுதான் உணவு சங்கிலி. அப்படிப்பட்ட ஏன்னா அப்படி இருந்தாதான், இல்லைன்னா இப்போ எந்த உயிருமே அழியாம இருந்தா அதோடைய பெருக்கம் வந்து அதிகமாயிரும். அப்ப அந்த மாதிரி உணவு சங்கிலி. அதை பாருங்க, நீங்கள் அண்மையில் படித்த சிறுகதை ஒன்றை வகுப்பறையில் கூறுக, வகுப்பறையில கூறணும். இது இதுல வந்து யானை டாக்டர் நிகழ்வுகள் வன உயிரினர் பாதுகாப்புப்படுதல் அப்படின்றது ஒண்ணு முக்கியமானத கேட்பாங்க. இதை நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கணும். இன்னைக்கு வகுப்புல யானை டாக்டர் அப்படின்ற சிறுகதையை பார்த்துருக்கோம். இந்த ரெண்டு ஒப்படைப்பு பணியையும் நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா, இன்றைய வகுப்பில் இணைந்த மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். நன்றி.